ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 666வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை வேளையிலே இந்த காலை மன்னா செய்தியை கேட்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் இதை பாருங்கள், தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே இந்த செய்தியின் மூலமாய் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி நம்புகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பாதி குடும்பங்களில் பார்க்கும்போது அநேகர் கடன் வாங்குகிறாங்க, வட்டி கடன், சிட்டக்கடன், அது மாத்திரமல்ல லோனு, இந்த மாதிரி பல்வேறுபட்ட கடன்களை வாங்கி வைத்து அடைக்க முடியாமல் சிலர் ஊரை விட்டே வெளியேறுகின்றனர். சிலர் கடனுக்கு பயந்து தலைமறைவாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவன் ஒரு வழிவாசலை திறக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். ஒருவேளை கடன் வாங்கியிருந்தவங்க நீங்கள் இந்த காலை மன்னா செய்தியை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவரிடம் அதிகமாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா அப்படி சொல்லி ஜெபிங்க. தேவன் நிச்சயம் உங்களுக்கு ஒரு பதிலை தருவார். கடன் பிரச்சனையை நிச்சயமாகவே நீங்கள் அடைப்பீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த கடன் பிரச்சனையில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி வாசலை தேவன் திறப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 யோவான் 1:8 உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்லி. நேற்று தினத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சில காரியத்தை தியானித்தோம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை போல வாழ தீர்மானிப்பது. கிறிஸ்துவை போல வாழும்போது 100% அவருடைய பலனை தருகிறார். 75% அல்ல, 100% ஆண்டவர் மெய்யாகவே பலனை தருகிறவராக இருக்கிறார். அப்படி என்று சொன்னால், நம்முடைய செய்கையின் பலனை இழந்து போகக்கூடாது. என்னுடைய செய்தியின் தலைப்பு பூரண பலன். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக என்ன என்ன காரியெல்லாம் செய்கிறீர்களோ, என்ன பிரயாசெல்லாம் படுகிறீர்களோ, ஆண்டவருக்காக நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் 100% பலனை தருவார். நாம் அநேக நேரங்களில் பாடுவோம், 100க்கு 100 உண்மையே நம்புவேன், அற்புதம் செய்யுங்கப்பா, மனிதர்களுக்கு முன்பாக தலைகுனிந்து போகாமல் என்று சொல்லி பாடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் 100% வரை நம்பும்போது 100% பலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக உண்மையாய் ஜீவிக்கும் போது 100% பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மீது விசுவாசமாக இருக்கும்போது 100% பலனை கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு 50% ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, 100 மடங்கு, அதுதான் பூரணமான பலனாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த 100% அற்புதத்தை பெறாமல் இழந்து போகக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் உங்கள் செய்கையின் பலன. வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், கொலசியர் 2:19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து என் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இங்கே வாசிக்கிறோம், மாயமான தாழ்மை, தேவதூதர்கள் செய்யும் ஆராதனை,
அது மேலே விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து, அது மாத்திரமல்ல தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் வீணாய் இருமாப்பாய் அடைந்த, இன்றைக்கு அநேகர் பாருங்கள் ஆண்டவற்ற 100% பலனை பெறாத காரணம் தெரியுமா? மாம்ச சிந்தை. அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை செய்வாங்க. வேதத்தையோ வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையோ அதன்படி வாழ மாட்டார்கள். அவங்க மனசில் என்ன விரும்புதோ அதை ஆட்டோமேட்டிக்காகவே செய்வாங்க. எனவே இந்த மாம்ச சிந்தையில் இருமாப்பு உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. இப்படி இருமாப்பாக இருக்கும்போது தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை இழந்து போவோம். நமக்குன்னு உரிய பந்தய பொருளை நாம் இழக்க நேரிடும். அது மாத்திரமல்ல சிலர் நம்மளை மாம்ச சிந்தைக்கு உள்ளாக நேராக இழுப்பாங்க. மற்ற மக்களை நம்பி அவங்களுடைய வார்த்தையை கேட்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை நாம் இழந்து போவோம். மற்றவர்கள் நம்மை வஞ்சியாதிருக்க நம்மை நாமே கவனித்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம சுற்றி 1000 கெட்ட காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் செய்கையின் பலனை இழந்து போகாமல். வேதத்தில் அப்போஸ்தலர் 1:24 வாசிப்போம் என்று சொன்னால், எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன அந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக ஆண்டவராகிய தேவன் 12 சீஷர்களை அழைத்தார். ஆனால் அதிலே இந்த யூதாஸ் காரியத்து தன்னுடைய செய்கையின் பலனை 100% பெறாமல் அவன் இழந்து போனதாக வாசிக்கிறோம். அவன் செய்யின் பலனை அவன் இழந்து போய்விட்டான். பணத்துக்காக ஆசைப்பட்டு இயேசுவை காட்டி கொடுத்து விட்டான். வேதத்திலே யோவான் 6:66 வாசிக்கிறோம். இந்த 3 நம்பர் சேர்த்தா 666, அது ஒரு பின்மாற்றத்தின் நம்பர் என்று சொல்வாங்க. வசனத்தில் வாசிக்கும்போது, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்று சொல்கிறோம். நம்ம ஆண்டவரோடு முழுசாக நடக்கிறோமா, பின்வாங்கி போகிறோமா? சில நேரங்களில் ஆண்டவருக்காக சுறுசுறுப்பாக உழைச்ச நம்ம, ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்ச நம்ம இன்றைக்கி ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் முன்னால் ஊழியத்தில் ஆர்வமாக இருந்த நீங்கள் இப்போ சற்று பின்வாங்கியிருந்தா மீண்டும் கர்த்தர் உங்களுக்கு எச்சரிக்கிறார், அவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்கள். 100% வெற்றியை பார்ப்பீர்கள், பூரண பலனை பார்ப்பீர்கள். ஒருவேளை நான் செய்கிற ஊழியத்தில் அற்புதமே இல்லையே, நான் செய்கிற ஊழியத்தில் வளர்ச்சியே இல்லையே, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்யப்போகிறார். சந்தோஷமாக இருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, தேவனாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் 100 பலனை பெறுவேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருங்க. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறார். எந்தெந்த காரியத்தில் முயற்சி எடுக்கிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவருக்காய் செயல்படுறீர்களோ, அந்த காரியத்தில் தேவன் பலனை தந்து ஆச்சரியமாய் நடத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசின ஆறுதலுக்கான சவாலான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் எங்களுடைய செய்கையின் பலனை நாங்கள் இழந்து போகக்கூடாது ஆண்டவரே. உமக்காக நாங்கள் ஓடுவதற்கு, உமக்காக செயல்படுவதற்கு ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஒருவேளை இதை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற யாராவது உம்மை விட்டு சற்று தூரமாக இருப்பார்கள் என்று சொன்னால் மீண்டும் நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பூரண பலனை பெறட்டும் என்று ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று வசனம் சொல்லுகிறதே. உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக என்று சொல்லிக்கிறேன், அது இன்றைக்கு தோன்றுவதாக என்று சொல்லிக்கிறேன். இந்த நாளில் பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற
ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேனப்பா. ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்கன்னா, வீட்டில் இருப்பாங்கன்னா, தேவ கரம் அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக ஜெபிக்கிறேன். பலவீனப்பட்ட பாகங்கள் ஆண்டவரே பலன் கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்து காட்டுவீராக என்று ஜெபிக்கிறேனப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தின் கல்வியும் பெருகப்படுவீராக. எக்ஸாமுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாய். ஜெபிக்கிறேனப்பா விசேஷமாய். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் யாராவது மனம் உடைந்து ஆண்டவரின் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமே சொல்லி எந்தெந்த அற்புதங்களை காத்திருக்கிறார்களோ அந்த விஷயத்தில் ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாய், ஆச்சரியமான நாளாய், அதிசயப்பட்டு பூரிக்கிற நாளாய் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜீவனோட நல்ல பிள்ளையாக ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பக்தர் செய்த சகல ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை ஒரு புதிய காலையில் நான் சந்திக்கிறேன். அதுவரை தேவைக்கு மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் நிலையில் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா.